அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபான் கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு பிளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட செல்ல மகனுடைய பிறந்த நாளை தான் இந்த பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பிளாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அர்ஃபான் குட்டிக்கு நான் என்ன கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்து கொடுத்தேன், எல்லாமே இந்த பிளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாகவே மெஹந்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நான் வந்து போடுவேன். அர்ஃபான் குட்டிக்கு பர்த்டே அப்படிங்கிறப்போ என் கையில் மெஹந்தி இல்லாமல் இருக்காது இல்லையா? நானும் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த டிசைன் வந்து போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அர்ஃபான் குட்டிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் பர்த்டே செலிப்ரேஷன். அதனால் வந்து ரொம்ப கிராண்டாலாம் நாங்கள் வந்து ஷர்ட் பார்க்கல, ஆனால் லுக்காகவும் இருக்கணும், அதே சமயம் வந்து கொஞ்சம் வந்து நார்மலாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு பார்த்து வாங்கின ஒரு ட்ரெஸ் தான் இந்த அவுட்ஃபிட்டு. இது தான் வந்து பர்த்டேக்காக நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இதோட கலரே வந்து ஒரு மாதிரி யூனிக்கான கலரு, கிளாத்துமே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1220 ருபீஸ் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட கிளாத்தாக இருக்கட்டும், இதோட லுக்காக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா வம்சாவில் தான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு 580 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருப்போம். என் ஹஸ்பண்டும் நானும் வந்து பார்த்ததுமே சூஸ் பண்ணிட்டோம், இது வந்து நல்லா இருக்குது, கலருமே சூப்பராக இருக்குது, அர்ஃபான் குட்டிக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். அதே போல் அர்ஃபான் குட்டிக்கும் வந்து ரொம்ப எடுப்பாக நல்லா இருந்துச்சு. இதோட கிளாத்து மாடல் எல்லாமே வந்து புதுசு, பனியன் கிளாத்தில் ஆஃப் பேண்ட் மாதிரி கொடுத்து ஷர்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க. அர்ஃபானுக்கு பர்த்டேங்கிறத விட என்னோட டெலிவரி டேனே நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாகவே இருப்போம். நான் வந்து குர்தி தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் போடுறதுக்காக. இந்த குர்தி வந்து நீங்கள் ஈத் ஷாப்பிங்லேன்னு பார்த்துருப்பீங்க. நான் அன்னைக்கு வந்து ஈதுக்காக நான் போடலை, அதனால் எடுத்து வச்சுருந்தேன் அர்ஃபான் குட்டி பர்த்டேக்கு வந்து போடலான்னு சொல்லிட்டு. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹிஜாப்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நாளைக்கு வந்து ரெடி ஆகிறதுக்காக. நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்சவங்களுக்காகவோ இல்லை நம்ம அம்மாவுக்கோ இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கோ பிறந்த நாள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவங்க பிடிச்சதை தான் செஞ்சு வைப்போம். அர்ஃபான் குட்டிக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு வந்து குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். அதை நான் எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈதுக்கு தான் வந்து நான் குலாப் ஜாமுன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பிளாக்லேயே பார்க்கலாம். அப்போ நான் வந்து அர்ஃபான் குட்டிக்கு குலாப் ஜாமுன் கொடுத்தப்போ அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஒரு 2-3 கிட்ட சாப்பிட்ருப்பான். அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிள்ளை வந்து ஆசையாக சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச குலாப் ஜாமுனை செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆசையாக செஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு க்யூட்டான கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா அர்ஃபான் குட்டிக்காக தனியாக வந்து குலாப் ஜாமுனை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம பிள்ளைங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த களைப்பே இருக்காது. என்னடா அதுக்குள்ளே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோமா, அப்படி தான் இருந்துச்சு நான் இந்த குலாப் ஜாமுனை செஞ்சு முடிக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து அர்ஃபான் குட்டி பர்த்டேக்காகவே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கூப்பிட்ருக்கேன். அவங்களுக்குமே சேர்த்தே குலாப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நாளைக்கு வரவங்களுக்கும் வந்து வந்ததுமே ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் சேர்த்தே குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுட்டேன். அர்ஃபான் குட்டியை தூங்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒரு 9:30 அவனே தூங்கிடுவான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவனை பழக்கப்படுத்தியாச்சு இந்த டயத்துக்கெலாம் நீ தூங்கிடணுன்னு சொல்லிட்டு. அதே போல் அன்றைக்கி சமத்தாக வந்து அர்ஃபான் குட்டியும் தூங்கிட்டான். இதுக்கப்புறமா தான் போயிட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து பர்த்டேக்கான டெக்கரேஷன் வேலைலாம் வந்து பண்ண போகிறோம்.
அர்ஃபனுக்குட்டி பர்த்டேக்காக டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேன்னு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே டெக்கரேஷன் கிட்டு, இதுலேயே பலூனு, கர்டெயின், பேனர்னு எல்லாம் இருக்கும். அதே போல் ஒரு கேப்பு, அர்ஃபான் குட்டி பேர் உள்ள மாதிரி ஒரு 5 லெட்டர்ஸ் மட்டும் தனித்தனியாக வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்பர் உள்ள மாதிரி ஒரு பலூன் வந்து வாங்கினோம், வாயில் பலூனு. இது மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தோம். இதை வச்சு தான் நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த பர்த்டே டெக்கரேஷன் கிட்டில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது, இது ஒர்த்தா வாங்கலாமா எல்லாமே நான் காட்டுறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 200 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கர்டெயின் வந்து இருந்துச்சு, இது தான் வந்து ரொம்ப லுக்காக தெரியும். அதே போல் இந்த பேனருமே ஓகே தான். இன்னொன்று என்ன ஆச்சுன்னா ஒரு 3 ஸ்டார் வாயில் பலூன் வந்து இருந்தது, அதுதான் வந்து சொதப்பல் ஆகிடுச்சு. ஒரு 20 பலூன் வந்து இருந்துச்சு. ஒரு 200 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். அதுக்கப்புறமா நான் வந்து டெக்கரேட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் வந்து எனக்கு அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ணிகிட்ருந்தோம். ஒரு 2 மணி நேரமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து செஞ்சிட்ருந்தோன்னே சொல்லலாம். நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நான் எது வாங்குகிறேனோ அது கடைசியில் வந்து சொதப்பலாயிடும். அந்த மாதிரி தான் என்ன ஆச்சுன்னா அர்ஃபான் குட்டியோட நேம் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன், அந்த லாஸ்ட்டு 8 லெட்டர் மட்டும் டப்புன்னு வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சதுமே எனக்கு ஃபுல் அப்செட் ஆகிடுச்சு, என்னடா இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க அது சும்மா எண்ணெய் வந்து ஒட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டெக்கரேஷன் வேலையெல்லாம். நான் கூட நினச்சேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த விஷயமும் நம்ம முதல்ல பண்ணும்போது வந்து அதோடய அழகு வந்து தெரியாது, அதை முடிச்சதுக்கப்புறமா தான் அதோடய அழகே தனியாக தெரியும். டெக்கரேஷன் வேலைலாம் முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு லுக்காக கிராண்டாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், காலையிலே பார்த்தீங்கன்னா அர்ஃபான் குட்டியை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். தம்பியோட அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அர்ஃபான் குட்டியோட பர்த்டே அன்றைக்கே கம்யூனிட்டியில் வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன் அர்ஃபான் குட்டியோட ஃபோட்டோலாம் வச்சு. நிறையா பேர் வந்து தம்பிக்கு பர்த்டே விஷ்லாம் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இன்ஷா அல்லாஹ் பிள்ளை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய துவா செய்யுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட சின்னம்மா வந்துட்டாங்க முதல்லே. அவங்க வந்ததும் அவங்க கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா எங்கள் மாமி, மாமி பொண்ணு, மாமி பையன் எல்லாருமே வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா அர்ஃபான் குட்டியை கையிலேயே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்க கூட விளையாடிட்டு இருந்தான். நான் இந்த பர்த்டேவை ரொம்ப சிம்பிளாகவே செலிப்ரேட் பண்ணலான்னு தான் நினச்சேன். நான் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அர்ஃபான் குட்டி இந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருப்பானான்னு தெரில. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். எல்லாரையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு ஒரு மாதிரி கலகலன்னு இருந்தது. வீடே வந்து ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் மோடுக்கு போயிடுச்சுன்னே சொல்லுவேன். அர்ஃபான் குட்டியோட பர்த்டே கேக்கும் வந்துருச்சு. பர்த்டே கேக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங்கே வந்து வெட்டிட்டோம். ஈவினிங்லாம் வந்து வெட்டிட்டு இருக்க வேணாம், மார்னிங்கே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு காலையிலே நாங்கள் வந்து கேக் கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் 2 கிலோ ஒயிட் ஃபாரஸ்ட் தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன்.
கூகுளில் வந்து சர்ச் பண்ணி இந்த டிசைனில் நம்ம வந்து கேக் வந்து செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன். நான் எப்படி வந்து ஃபோட்டோ காட்டினனோ அதே மாதிரியே வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது ஒயிட் ஃபாரஸ்ட்டு பார்க்கவே. அர்ஃபான் குட்டியோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தீங்களா? போன பர்த்டேக்கெலாம் வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தான், கேக் கூட கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டேன். ஆனால் இந்த பர்த்டேக்கு வந்து பிள்ளை அவ்வளோ சந்தோஷத்தோட கேக்லாம் கட் பண்ணா. நான் கூட வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் இந்த கிளிப்லாம் பார்த்தேன், பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன, கேக் தான் வாயில் வாங்கவே இல்லை, சாக்லேட்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட அக்கா அப்புறம் அவங்க பையன் பொண்ணு எல்லாருமே வந்தாங்க, எங்கள் அண்ணன் மச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அர்ஃபான் குட்டி என்ன பண்ணுறான்னா எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஒரு சாக்லேட்டை வந்து கொடுத்துட்ருக்கான். என் வேலையை வந்து அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எது வச்சுருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுவான், எல் அந்த மைண்ட் வந்து அவனுக்கு இருக்குது. அது அன்றைக்கி அவன் பண்ணும்போது எனக்கு நான் பார்க்கவே இல்லை, அதை நான் ஃபோக்கஸே பண்ணல. நான் வந்து கேக் கட் பண்ணி கொடுக்கறதுலே ஃபுல் ஃபோக்கஸாக இருந்துட்டேன். நான் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்குறேன், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவன் எல்லாருக்கிட்டேயும் அந்த சாக்லேட்லாம் கொடுக்கும்போது. என்னை பரவாயில்ல, நம்ம பிள்ளை வந்து நம்ம வேலையை மிச்சம் பண்ணிட்டான்ப்போ அப்படின்னு இருந்துச்சு. இந்த வ்ளாகில் நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி அர்ஃபான் குட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால அது என்னென்னு நீங்களே வந்து பாருங்கள். இதுதான் நான் அர்ஃபான் குட்டிக்கு இந்த பர்த்டேக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பலூன் சேர்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப தேடி தேடி பார்த்து என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம் இந்த பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து யோசித்து நான் வந்து வாங்கினேன். சாதாரணமாக காரு பைக்கெலாம் வந்து அவன் வச்சு விளையாடுவான் உடச்சிருவான், அது இயல்பு தான். ஆனால் அதை விட அவன் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த கிஃப்டை நான் வந்து சூஸ் பண்ணேன். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் அதில் வந்து குதிச்சு குதிச்சு விளையாடுறப்போ எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட்டு தான் நம்ம பிள்ளைக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. இந்த பலூன் சேர் வந்து அர்ஃபான் குட்டிக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த சேரில் யாரையுமே அவன் வந்து உட்கார விடல, அப்படியே உக்காந்தாலும் எந்திரிக்க சொல்லிகிட்டே இருந்தான். அவன்தான் உட்காரணும், அவன்தான் விளாடணும் அப்படி இருந்துச்சு. இந்த பர்த்டேவோட ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த கிஃப்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவன் அதில் அவ்வளோ என்ஜாய் பண்ணான், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான். அன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். பிரியாணி, தால்ச்சா, வெங்காய பச்சடி, கஞ்சி, சிக்கன் ஃப்ரை எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா வந்து கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அன்றைக்கி சமைச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது இல்லையா, அதனால் நாங்கள் வெளியே தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். எல்லோரும் உட்காந்து ஒன்றா வந்து திருப்தியாக சாப்பிட்டோம். நிஜமாகவே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரோடையும் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது. ஓகே டியர்ஸ், இந்த வ்ளாக் வந்து இதோட கம்ப்ளீட்டாக முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அர்ஃபான் குட்டியோட பர்த்டே வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.